வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ஐபேட் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளோட ஃப்ளாக்ஷிப் டேப்லெட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசரான M1 வந்து கொடுத்துருக்காங்க. 8-core ப்ராசர், கண்டிப்பாக வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலாக வந்து இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளோட ஐபேட் ப்ரோ 11-inch வந்து கேமிங் டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸ் வந்து தொடர்ந்து 60 நிமிஷத்துக்கு வந்து விளையாட போகிறோம். எப்படி இந்த ஐபேட் வந்து பேட்டரி மற்றும் டெம்பரேச்சர் எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ற வந்து பார்க்கலாம். ஹீட்டிங் இஷ்யூஸ் எதாவது இருக்கா அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, பேட்டரி எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணலாம். பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 54% இருக்குது, ரூம் டெம்பரேச்சர் 21 டிகிரியில் இருக்குது, ஐபேடோட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 23 டிகிரியில் வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேலை அளிக்கிற கேம் வந்து லான்ச் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை கிராஃபிக்ஸ் இன்டென்சிவ் ஷூட்டிங் கேம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளேயர் கேம் தான் வந்து விளையாட போகிறோம். கிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே வந்து மேக்ஸ் அவுட் வந்து பண்ணுறேன். கிராஃபிக்ஸ் வந்து வெரி ஹையில் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஐபேட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து எல்லா கிராஃபிக்ஸையும் வந்து ரெண்டர் பண்ணிடுறாங்க. எந்த ஹிக்கப்ஸும் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண முடியாது. நான் வந்து பார்த்திங்கன்னா கேமில் வந்து எல்லாமே வந்து ட்ரை பண்ணுறேன். ஓடுறது, எனிமி ஷூட் பண்ணுறது, அப்புறம் இன்டென்ஸ் ஆக்ஷன்லாம் வந்து ட்ரை பண்ணேன். M1 ப்ராசர் எல்லாத்தையுமே வந்து சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒரு சின்ன ஃப்ரேம் ட்ராப் கூட நான் வந்து நோட்டீஸ் பண்ணல. ஐபேட் ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூயல் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. சவுண்ட் வந்து மஃப்லே வந்து ஆக மாட்டேங்குது. நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப் மோடில் பிடிச்சி கேம் விளாண்டாலும் எந்த மஃப்லிங் எஃபெக்ட்டும் வந்து இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா ஐபேட் ஓஎஸோட இன்பில்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் யூஸ் பண்ணி கேம் பிளேவரை ரெக்கார்ட் பண்ணேன். அப்பயும் நான் வந்து எந்த ஃப்ரேம் ட்ராப்ஸும் ஹிக்கப்ஸும் வந்து நோட்டீஸ் பண்ணல. நம்ம இந்த கேமிங் டெஸ்ட் ஆரம்பித்து இப்போ வந்து 20 மினிட்ஸ் மேலே வந்து ஆயிடுச்சு. பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 54%லேருந்து 46% வந்து ட்ராப் ஆயிருக்கு. டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 23 டிகிரிஸ்லேருந்து 26 டிகிரிஸாக வந்து ரைஸ் ஆயிருக்கு. அடுத்த 20 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இலவச நெருப்பு கேம் வந்து விளையாட போகிறோம். இதை எப்படி ஐபேட் ப்ரோ ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா சர்வைவல் மேட்ச் வந்து விளாண்டேன். கிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ராவில் வந்து செட் பண்ணியிருந்தேன். ஷேடோஸும் வந்து டர்ன் ஆன் பண்ணியிருந்தேன். நான் என்ன தான் வந்து கிராஃபிக்ஸை மேக்ஸ் அவுட் பண்ணாலும் ஒரு சின்ன ஃப்ரேம் ட்ராப்போ ஹிக்கப்போ நான் வந்து கேம் ப்ளேயர் வந்து நோட்டீஸே வந்து பண்ணல. M1 ப்ராசர் நம்ம என்ன ஹை கிராஃபிக்ஸ் கேம் கொடுத்தாலும் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. இந்த கேமிங் டெஸ்ட் ஆரம்பிச்சு இப்போ வந்து 45 நிமிஷம் வந்து ஆயிடுச்சு. பேட்டரி பார்த்திங்கன்னா வந்து 46%லேருந்து 41% வந்து ட்ராப் ஆயிருக்கு. நல்ல விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஐபேடோட டெம்பரேச்சர் வந்து நல்லா வந்து மெயின்டைன் ஆயிருக்கு. இப்போ டெம்பரேச்சர் வந்து அரௌண்ட் 30 டிகிரிஸ் கிட்ட தான் வந்து இருக்குது. நம்ம இந்த கேமிங் டெஸ்ட்டை எல்லாரோட ஃபேவரட் கேமான வீரர் கிடையாத போர்க்களம் விளாண்டு வந்து முடிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக் மேட்ச் தான் வந்து விளாண்டேன். கிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத் 90 FPS வந்து செட் பண்ணேன். M1 ப்ராசரில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா ஹெச்டிஆர் கேம் ப்ளே சப்போர்ட் கூட வந்து இருக்குது. 90 FPS செட் பண்ண கேம் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருந்துச்சு. நம்ம யூஸ்வலாக பப்ஜியில் பண்ணுற விஷயம், ஓடுறது, எனிமே ஷூட் பண்ணுறது, கார் ஓட்டுறது, அப்புறமா வந்து ஹார்ட் ட்ராப் எடுக்கிறது எல்லாமே வந்து பண்ணேன். கேம் ப்ளே வந்து செம்ம ஸ்மூத்தாக வந்து இருந்துச்சு. நீங்கள் 90 FPS மோடில் கேம் விளாடும்போது உங்களுக்கு வந்து கிளியராக வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். கேம் ப்ளே வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே கிடைக்கிது. ஃப்ரேம் ட்ராப்ஸோ ஜிட்டர்ஸோ நான் வந்து எங்கேயுமே வந்து நோட்டீஸ் பண்ணல. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரமாக நம்ம வந்து ஐபேட் ஓஎஸ் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வச்சு கேம் ப்ளே வேறு வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராசருக்கு வந்து இன்னும் லோடாக வந்து இருக்கும். அப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஹிக்கப்ஸோ ஃப்ரேம் ட்ராப்ஸோ வந்து இல்லை. நம்ம இந்த கேமிங் டெஸ்ட் ஆரம்பிச்சு 1 hour 15 minutes மேலே வந்து ஆயிடுச்சு. பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 41%லேருந்து 27% வந்து ட்ராப் ஆயிருக்கு. டெம்பரேச்சர் வந்து செம கண்ட்ரோலில் இருக்குன்னு வந்து சொல்லலாம். 33 டிகிரிஸ் தான் வந்து இப்போயும் வந்து மேக்ஸ் டெம்பரேச்சர் வந்து கிளாக் ஆகுது. தொடர்ந்து 1 hour 15 minutes வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து கேம் விளாண்டுருக்கோம். பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 27% வந்து ட்ராப் ஆயிருக்கு. தெர்மல் மேனேஜ்மெண்ட்டில் ஆப்பிள் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். எவ்வளோ ஹார்டாக நம்ம வந்து ஐபேட் ப்ரோவை புஷ் பண்ணணும், டெம்பரேச்சர் வந்து நல்லா கண்ட்ரோல்லே வந்து இருந்துச்சு. அரௌண்ட் 33 டிகிரிஸ் தான் வந்து இருந்துச்சு. நம்ம வந்து நியூயார்க் சிட்டியோட கிளைமேட்டையும் வந்து இதில் வந்து அக்கௌண்ட் பண்ணணும். இங்கே வந்து கிளைமேட் எப்பவுமே கொஞ்சம் வந்து சில்லுன்னு இருக்கும். நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு 40 டிகிரிஸ் மேலே வந்து டெம்பரேச்சர் வந்து தாண்டக்கூடாது. ஸோ தெர்மல் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக வந்து இருக்குது. நீங்கள் ஒரு பயங்கரமான கேமர், எனக்கு வந்து பட்ஜெட் லிமிட்டே வந்து கிடையாது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஐபேட் ப்ரோ 11-inch வந்து போகலாம் கேமிங்க்கு. இந்த ஐபேட் வாங்குறதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.
நம்ம சேனல் அடி வந்து பார்த்தீங்கன்னா ஐபேட் 9 கேமிங் வீடியோ வந்து போட்டிருக்கோம். நீங்கள் இன்ட்ரெஸ்ட்னா செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினைக்கிறீங்க ஐபேட் ப்ரோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்கள் கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், அப்டேட் ஸ்மார்ட் ஃபோனில் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.